பாடி குத்தாச்சு, அம்மாக்கு குத்தாச்சு, அண்ணி இது உங்களுக்காக இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட். அந்த பொண்ணு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தால சும்மா இங்க உட்காந்து பங்கு போட்டுட்டு இருக்கேன். முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு மேல போ. அதனால என்னமா எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்க போகுது. வேண்டாம் சொல்றல, மேல போடா. ஓகே. ஏய், உனக்கு ரொம்ப பெரிய மனசுடி. பெரிய மனசு எனக்கு இல்ல, உனக்கு தான். அதுவும் அடுத்தவங்க பொருளை தூக்கி கொடுக்கறது இல்ல. அடுத்தவங்க பொருளா? பின்னென்ன, நான் ஆசைப்பட்டு வாங்கின நெக்லஸ் பெரிய இவர் மாதிரி தூக்கி உன் தங்கச்சி கிட்ட கொடுக்கற? ஏய் பிரியா, ஏன் அப்படி பேசுற? பின்ன அப்படி பேசுறது? என்கிட்ட கேட்டியா நீ? ஏய், அவ சந்தோஷப்படுவான்னு எடுத்து கொடுத்தேன். ஆமாமா, உன் தங்கச்சி சந்தோஷம் தானே முக்கியம், பொண்டாட்டி சந்தோஷம் முக்கியம் இல்ல. அந்த நெக்லஸ் இந்த வீட்டுல தான் இருக்க போகுது, எப்பனாலும் எடுத்து போட்டுக்க. அது உன் தங்கச்சி கிட்ட சொல்லிருக்கோம். ஏய், இப்ப எங்க போற? கீழே போய் சொல்லி என்ன கேவலப்படுத்தாத. உன் ஆட்டிடியூட் தப்பு, அதான் சொன்னேன். மூடிட்டு ரம்யா. என்னடா அண்ணா, இத அண்ணிக்கிட்டே கொடுத்துற. அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சிச்ச, அம்மா எதுவும் சொல்லல. நான் தான் இந்த அண்ணா. ஏய் ரம்யா, அண்ணா இதோட ஒண்ணு நல்லதா உனக்கு வாங்கி கொடுக்குறேன். என்னண்ணா? நீ எனக்கு வாங்கி தராததா? வரேண்ண. இப்போ திருப்தி தானே உனக்கு? பேசாத. என்ன பேசாத? இந்த தேவையில்லாத குழப்பத்துக்கு யார் காரணம்? நான் கீழே மூஞ்சி காட்டிட்டு வந்தது தெரிஞ்சு தானே அவங்க திருப்பி அமைச்சிருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? நீ ஏன் மூஞ்சியை காமிச்ச? ஷட் அப். நீ நீ கார் மெக்கானிக்கா இருக்கிறதான் லைக். அந்த காரை புரிஞ்சுக்கிறதுல 10% பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டா ஒரு குழப்பமும் வராது. மெக்கானிக். ஏய் என்ன சொன்ன? பிளடி மெக்கானிக். என் கார் உன்னோட எவ்வளவோ மேல், என் கண்ட்ரோலையாவது இருக்கும். என்ன சொன்ன? ஏய் நான் என் மனசுக்குள்ள கூட பேசக்கூடாதா? பேசிக்கோ. இப்போ எதுக்கு லைட் ஆஃப் பண்ற? ஏய் மூட் ஆஃப். அதான் லைட் ஆஃப். இதான் நீ கேட்க முடியாது, புரிஞ்சுதா? ஏய் இங்க வாடி, பேச்ச ஆஃப் பண்ணு. முதல்ல